உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. இன்று ஒரு தமிழ் பத்திரிகையில் பொறியியல் கல்லூரிகளில் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஃபஸ்ட் செமிஸ்டர் தமிழர் மரபு, இரண்டாவது செமிஸ்டரில் தமிழரும் தொழில்நுட்பமும் என்று இந்த இரண்டு பாடங்களையும் தமிழில் கொண்டு வருவது என்று முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. அதற்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவது இதுவரையில் பொறியியல் கல்லூரியில் இப்போ தான் முதமொதல் நாம் தமிழை படிப்பாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதனால் இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்தே தமிழ் பாடம் துவங்கப்படுகின்ற காரணத்தினால் அங்கே தமிழாசிரியர்கள் இல்லை, நியமிக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இதுவரையில் தமிழ் படித்தவங்களில் இந்த தமிழ் தொழில்நுட்பம் அது மாதிரி அவங்களே நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறோம், சொல்லியிருந்தோம். அது தற்காலிகம்தான் அது. ஆனால் இப்பொழுது அந்த பணியிலே நியமிக்கப்படுவதற்காக, தமிழ் நடத்துவதற்காக தமிழாசிரியர்கள் யூஜிசி அதனுடைய தகுதியின் அடிப்படையில் ஸ்லெட்டு, நெட்டு இல்லைனா பிஹெச்டி, இந்த மூன்றில் தமிழிலே எம்ஏ படித்து தமிழ் இதில் படித்திருப்பவர்கள்தான் நியமிக்கப்படுவார்கள். அவர்களை அப்பாறு நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் செயலர் அவர்களும் நானும் துணைவேந்தர் அவர்களிடம் பேசியிட்டோம். அவர்கள் அதை செய்வதற்கு உறுதி அளித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது அளித்திருக்கிறது இந்த டெம்பரரி தான், தற்காலிகமாக இவர்கள் நியமிக்கப்படுகிற வரை தமிழை நடத்துவதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிற மாநிலங்களிலே இருந்து வந்து படிக்கிற மாணவர்கள் அவர்களும் இந்த தமிழர் மரபையும் தமிழன் தொழில்நுட்பத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட், இந்த ரெண்டு பாடங்களும் ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து தமிழ் ஆங்கிலத்திலே கொடுக்கப்படும். ஆகவே இந்த இரண்டு பாடங்களும் தமிழாசிரியர்கள் கொண்டே நடத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளிலேயும் அடுத்த ஆண்டு முதல், இந்த ஆண்டு அவங்களாம் துவங்கி பாடம் நடக்குது, அதனால் இந்த ஆண்டு ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த ஆண்டு முதல் அவர்களுக்கும் இதே போல் தமிழர் மரபு, அதே மாதிரி தமிழர் தொழில்நுட்பம், ஃபஸ்ட் செமிஸ்டரில் தமிழர் மரபு, இரண்டாவது செமிஸ்டரில் தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற பாடமும் பாலிடெக்னிக்கிலேயும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்த கல்வியாண்டிலிருந்து அது துவக்கப்படும். முடியுமானால் இந்த செகண்ட் செமஸ்டருக்கே இந்த பாடத்தை கொண்டு வருவது, ஏன்னா முதல் இது படிச்சிருந்தால் தான் செகண்ட் செமஸ்டர் படிக்க முடியும். அதனால் அடுத்த கல்வியாண்டிலிருந்து கண்டிப்பாக இந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளிலேயும் இது துவங்கப்படும். அவர் அங்கேயும் இது போன்ற ஆசிரியர்கள் தான், எம்ஏ படிச்சுட்டு யூஜிசி தகுதி பெற்ற, ஸ்லெட் நெட் பாஸ் பண்ணியிருப்பவர்கள் அல்லது பிஹெச்டி பட்டம் பெற்றிருப்பவர்கள், இந்த மூணில் ஏன்னா ஒன்று இருக்கணும், அப்படி தமிழ் படித்தவர்கள்தான் நியமிக்கப்படுவார்கள், பாலிடெக்னிக்கிலும் சரி பொறியியல் கல்லூரிகளிலும் சரி என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க கெஸ்ட் லெக்சரர்ஸ் எப்படி இப்போ அரசு கல்லூரிகள் நியமிக்கப்படுகிறார்களோ அதுபோல் பொறியியல் கல்லூரியிலேயும் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு விட்டது. அதன்படி அவர்கள் நிச்சயமாக உடனடியாக அந்த பணி ஆரம்பிக்கப்படும். ஃபுல் டைம் தான், ஃபுல் டைம் தான், ஃபுல் டைம் தான், ஒரு சப்ஜெக்ட்னால் ஃபுல் டைம் தான். நிறைய பேட்ச் இருக்குல்ல, இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் கெமிக்கல் எல்லா பேட்சுக்கும் இந்த சப்ஜெக்ட் உண்டு. முத முத கலைஞராட்சியில் தான் பொறியியல் கல்லூரியில் தமிழ் வழியே கொண்டு வந்தோம். இப்பயும் அதே மாதிரி இந்த தமிழ் வழியை தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ரெண்டு பாடத்திலிருந்து மூணு பாடமாகி மற்றும் சில பாடங்களிலேயும் கொண்டு வருவதற்கு மாணவர்கள் இருந்தால் அதையும் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். ஆகவே எல்லா பிரிவு மாணவர்களாக இருந்தாலும், ஒரே ஆசிரியர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஆசிரியர் இந்த பீரியட் என்ன பண்ணுவார், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் நடத்துவார், அடுத்த பீரியட் சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துவார், அந்த மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் பாடம் நடத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு அவர்கள் முழுநேர பணியாசிரியர்களாகவே தமிழாசிரியர்கள் நியமிக்கப்படுவார். அதுக்கு நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கே பத்திரிகையாளர்களுக்கே எல்லாம் தெரியும். எங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்து கொண்டிருக்கிறோம். அவரும் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றம் வரையிலே டிஆர் பால் போன்றவர்களெல்லாம் பேசியிருப்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே எங்களால்
அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக எந்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த முயற்சிகளை தமிழகத்து முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த தமிழ் பொறியியல் கல்லூரியிலே கொண்டு வந்தது மட்டுமல்ல, தமிழ் வழியிலே படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலேயும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தமிழுக்காக நிச்சயமாக முக்கியமாக அவர் செய்ய வேண்டியது கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அது பொறியியல் கல்லூரிகளிலும் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் முழுமையாக செயல்படுத்தப்படும். அவர் இது கொடுத்ததே ரொம்ப லேட்டாக கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அவர் முதல்லையே அமைச்சராக ஆக்கியிருக்க வேண்டியவர். ஏன்னா போன தேர்தலில் அந்தளவுக்கு பணியாற்றியவர், இளைஞர்களிடையே மாணவர்களிடையே மிகுந்த எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றே துடிதுடிப்போடு செயலாற்றுகிற ஒருவர் தான் அவர். ஆகவே உதயநிதியை பொறுத்தவரையில் இதுவே அவருக்கு 1.5 ஆண்டுகள் தாமதமாக அவருக்கு கொடுக்கப்படுகிற பதவி என்று தான் நான் கருதுகிறேன். அவருக்கு எந்த துறை கொடுப்பது என்பதை பற்றியெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் நாளை அறிவிப்பார்கள். மூத்த அமைச்சராக கலைஞர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட பயணம் பண்ணியிருக்கீங்க, முதன்முறையாக நாளைய தினத்தில் அமைச்சராக பதவியேற்க போகிறார். மூத்த அமைச்சராக உங்களுடைய அறிவுரைகள் இல்லை உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும்? அதான் நான் தான் சொல்லிட்டேன், அவருக்கு வந்து மிக திறமை பெற்ற ஒரு இளைஞர். அவர் என்னை சின்ன வயசுலேருந்து தெரியும், எல்லா துறைகளிலேயும் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர். அது திரைத்துறையிலே இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஏன் முதல்வர் இவ்வளோ லேட்டாக கொடுக்குறாருனா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக கொஞ்ச நாள் பயிற்சி பெறட்டும்னு நினச்சி அதை கொடுத்துட்டு 1.5 வருஷம் சென்னி இப்போ அமைச்சராகி இருக்கார். ஆனால் அவர் முதல்லையே அமைச்சராகி இருந்தாலும் கண்டிப்பாக இளைஞருடைய தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதல்வர் சொல்லுகிற அந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிற ஒரு இளைஞராக நம்முடைய இளைஞரணி செயலாளராகவும் கழகத்தில் இருக்கிற அவர் கண்டிப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயம் இன்னும் வருங்காலங்களிலே மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர் கொடுக்கிற பொறுப்புகளை விட அதிக பொறுப்புகளை ஏற்று செயல்படுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. திமுகவில் யாருமே இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரெல்லாம் யாரும் கிடையாது. அவர் ஏன் லேட்டாக கொடுத்துட்டாங்கன்னு தான் கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்டிருக்காங்க. என்னுடைய மகன் எம்பி கூட அது மாதிரி அவரும் சொல்லியிருக்க, எல்லாருமே இளைஞரணியை கண்டவரெல்லாம் முதல்லருந்தே அவர் கேட்குற கேள்வியாக தான் அதை இன்று ரொம்ப காலதாமதமாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுதான் நடக்கு, வழக்கமாக வைக்கிறதானே, இது ஒன்றும் புதுசு கிடையாது. தளபதி வரும்போதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது தானே, அது ஒன்றும் புதுசு கிடையாது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும், அவர்கள் தெரிந்து இது செயல்படுத்துவார்கள். ஆக இதை பொறுத்த வரையில் இப்போ அரசியல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10% இருக்குமா? வாரிசே இருக்கக்கூடாதா? சுத்தமாக இந்த அரசியல்வாதிகள் பிள்ளைகளே இருக்கக்கூடாதுன்னு எங்கன்னா இருக்கா? சட்டமன்றத்தில் எடுத்துங்க, 100-200 பேர் இருந்தாக்கா அதில் 10 பேர் வாரிசாக இருப்பாங்க, மீதி 90 பேர் டைரெக்டாக வந்தவங்கள தான் இருப்பாங்க. ஆக இது எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதான், அதனோடும் தப்பு இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு 10% என்னமோ அவ்வளோதான் வாரிசுகளுக்கு இருக்கும், மீதியெல்லாம் பொதுவாக ஜென்ரலாக தேர்ந்தெடுக்கப்படுகிற நியமிக்கப்படுவர்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர் காலத்திலையும் அதான் செய்யப்பட்டது. சார், உங்கள் அரங்கி பக்கத்துலேயே அவரோட அறையும் தயாராகிட்டு இருக்கு, மூத்த அமைச்சராக அவரோட வழிகட்டுதல் அறிவுரைகள் இதில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தாங்க செய்கிறோம். அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்புடையது, எல்லாரும் சேர்ந்து தான், எல்லோரும் சேர்ந்து பல திட்டங்களை உருவாக்கி அதை செயல்படுத்துவோம். எல்லாம் இணைந்து தான் செயலாற்றுவா தான் சொல்கிறேன் நான். இது ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்புடையது, எல்லோரும் சேர்ந்து தான் செய்வோம். என் துறையில் ஒன்றுனாலும் அவர்கிட்ட கேட்டுக்குவோம், அவர் துறையில் ஒன்றுனாலும் நாங்கள் அவர்கிட்ட கேட்டுக்குவோம். அதுதான் இங்கே இருக்கிற அமைச்சரவையினுடைய சிறப்பு. அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது கூட்டி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைப்படி நடப்போம். சீக்கிரமாக ஒன்ற மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். அதுதாங்க இப்போ சொல்கிறோம், இப்போ அதுக்கு தான் முதலமைச்சர் சொன்னதை நான் முதலே சொல்லிட்டேன். தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை தமிழக முதல்வர் முன்னுரிமை கொடுத்து தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தமிழில் பொறியியல் படித்தாலும் அவர்களுக்கு, அந்த தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் அந்த 20% முன்னுரிமை கொடுக்கப்படும். அதான் இங்கிலீஷில்
தமிழ் இந்த சப்ஜெக்ட் இருக்கும், தமிழ் மரபு, தமிழர் மரபு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமது இல்லை. இப்போ திராவிட மாடல்னால் என்னென்னு தெரியணும்ல அவங்களுக்கும், தமிழர் மரபுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல மற்ற மொழிக்காரர்களும். அதற்காக இது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கு அதையும் சொல்லித்தரப்படும், அவர்களுக்கு அது அளிக்கப்படும். தமிழில் படித்து வருகிற ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களும் அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். தொழில்நுட்பம் சொன்னோம்னா அந்த காலத்திலிருந்து சிலப்பதிகார காலத்திலே இருந்து அப்பொழுது இருந்த தொழில்நுட்பம்லாம் தமிழக வரலாற்றில், நாங்கள்லாம் தமிழக வரலாற்றில் தமிழர் வரலாற்றை படிக்கிறோம்ல அப்போல்லாம் படித்ததுதான். அதைத்தான் அவர்கள் தமிழாசிரியர்களும் இவற்று படித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்.